மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்கே தலைமையேற்றிருப்பதால ஒரு தகவலை சொல்ல வேண்டியிருக்கிறது நம்முடைய உடம்பிலேயே ஈரமான உறுப்புகள் உண்டு அதனால தான் தமிழ்ல வந்து ஈரல் அப்படின்னு சொல்லுவாங்க மண் ஈரல் கல் ஈரல் நுரை ஈரல் இதெல்லாம் ஈரமுள்ள உறுப்புகள் இந்த உறுப்புகள் கல்லாயிருச்சுன்னா நோய் என்று அர்த்தம் ஆனால் இதயம் மட்டும் குணத்தால் தான் கல்லாக இருக்கிறதா ஈரமாக இருக்கிறதா என்று பார்க்கப்படுகிறார் அறிஞர் அண்ணா சொல்றாரு எல்லா உலகங்களையும் விட மிகப்பெரியது மக்களுடைய மனது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மனதில் இடம் பிடிப்பதற்கு ஈரமே என்ற தலைப்பில் நாம பேச போறோம் அறிஞர் அண்ணாவில் இருந்தே தொடங்குவது பொருத்தம் என்று தோன்றுகிறது சொல்றோம் இல்லையா நெல்சன் மண்டேலா ஒரு சொல்றாரு யாரால எனக்கு எதுவுமே ஆகாதோ யாரால் எனக்கு எப்போதுமே எதுவுமே செய்ய முடியாதோ அந்த நபர்கிட்ட நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதுதான் கேரக்டர் என்று சொல்லக்கூடிய குணாதிசயம் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் மணவாழ குறிச்சியில ருக்மணி அப்படின்னு ஒரு அம்மையார் கை குழந்தையோடு இருக்கிறாங்க மறுநாள் சூரிய உதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு பெரும் தவிப்பு காரணம் மறுநாள் காலையில அவருடைய கணவர் அப்பு அப்புக்குட்டனை தூக்கில் போட போறாங்க அப்பு ரகு வீரன் அப்படின்றவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அந்த ரகு வீரன் கொல்லப்படுகிறார் அந்த கொலை குற்றத்துல அப்பு குட்டனும் அவருடைய தம்பியும் கைது செய்யப்படுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பகை இருந்ததுனால உள்ளூர் நீதிமன்றம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றமும் தூக்கு தண்டனையை உறுதி செஞ்சிருது ஜனாதிபதியிடம் கருணை மனு சமர்ப்பிக்கப்படுது அப்பு கூட்டனின் தம்பி விடுதலை செய்யப்படுகிறார் ருக்மணி அம்மாளுக்கு தன் பக்கம் நியாயம் இருக்கு என்று தோன்றுகிறது கடைசி நேரம் என்ன செய்வதென்றே தெரியல வெங்கட சுப்பம்மாள் என்று ஒரு பெண் வழக்கறிஞர் அவங்களை கூப்பிட்டுட்டு மணவாழ இருந்து அறிஞர் அண்ணா அவர்களை பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்துட்டாங்க அந்த சம்பவத்தை எப்படி சொல்றாங்கன்னா இடுப்புல கைக்குழந்தையோடும் இதயத்தில் கொழுந்து விட்டு ஏறியும் நெருப்போடும் அந்த அம்மா அண்ணாவுக்காக காத்திருக்கிறாங்க அண்ணா அவர்கள்ட்ட நிலையை எடுத்து சொல்லுகிறாங்க நாளைக்கு தூக்கு கயிறு விழுமானால் மஞ்சள் கயிறு அறுபடும் அந்த சூழ்நிலை அறிஞர் அண்ணா எல்லாவற்றையும் கேட்கிறார் தலையிடுகிறார் தண்டனை குறைக்கப்படுகிறது அதை தாண்டி சில ஆண்டுகளில் இன்னொரு சம்பவம் நிகழ்கிறது அப்பு உடைய இரண்டாவது குழந்தை மணவாழ குறிச்சியிலே ருக்மணி அம்மாளினுடைய பாதத்தை சுற்றி சுற்றி விளையாடியது ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்த்த ஒருவரிடம் அது செல்லுபடியாகவில்லை அந்த குடும்பத்துக்கு குலதெய்வமாக அண்ணா மாறினார் என்றால் இப்ப அந்த நெல்சன் மண்டேலா சொன்னதை பாருங்க யாரால் எனக்கு எதுவுமே ஆகாதோ அவர்கிட்ட நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ தான் என்னுடைய குணாதிசயம் இருக்கிறது என்றால் இன்று வரை அண்ணாவின் நாமம் எடுபடுகிறது என்றால் அதற்கு அவருடைய ஈரம் தான காரணம் எப்பவுமே தனித்தனியாக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழும் அந்த சம்பவங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி பார்க்கக்கூடிய நபர் தான் கவிஞராக இருப்பார் அறிஞராக இருப்பார் மேதையாக இருப்பார் அண்ணா அவர்களோட வாழ்க்கையில அவருடைய தெருவில் அண்ணா அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டில் கூட்டம் என்ன கூட்டம்னா அந்த வீட்டில் நுழல் படம் ஒரு போட்டோ எடுக்க போறாங்க எதுக்காக போட்டோ எடுக்க போறாங்கன்னு தெரியல அண்ணா அவர்கள் சிறு பையன் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டாங்க போட்டோ எடுக்கிறத பார்க்க சிறு பையன் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜினால அறிஞர் அவர்களை அனுமதிச்சாங்க அந்த வீட்டுடைய அம்மையார் வந்து நகைகள் முழுக்க அணிந்து கொள்கிறார் போட்டோ எடுக்கிறாங்க இது ஏன்னு அறிஞர் அண்ணாவுக்கு தெரியல சிறு வயது அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா சொல்றாங்க இதெல்லாம் சின்ன வயசு உனக்கு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம் போடணுன்னு ஆனால் அறிஞர் அண்ணாவர்களினுடைய நச்சரிப்பு காரணமாக அது என்னன்னு சொல்றாங்க அந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்கு நாளையிலிருந்து தங்களுடைய நகைகளை விற்று வாழப் போகிறார்கள் அதனால என்னென்ன நகைகள் நம்முடைய வீட்டில் இருந்தது அப்படின்றத அவ்வப்போது எடுத்து பார்ப்பதற்காக எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டு ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க இது ஒரு சம்பவம் பிற்பாடு அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகும் போது இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார் தமிழர்களினுடைய நிலைமை தற்போது இப்படித்தான் இருக்கிறது தமிழர்கள் எப்படி காசு மாலை என்னிடம் இருந்தது ஒட்டியானம் என்னிடம் இருந்தது நெற்றி சுட்டி என்னிடம் இருந்தது என்று அந்த பெண் சொல்கிறாளோ அதை போல என்னிடம் தொல்காப்பியம் இருந்தது சிலப்பதிகாரம் இருந்தது திருக்குறள் இருந்தது என்று சொல்கிறார்களே தவிர அவற்றை அவர்கள் படிக்கவும் இல்லை பயன்பெறவும் இல்லை என்று சொன்னாரே இன்னைக்கு சட்டமன்றம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அந்த வார்த்தையெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி அது சட்ட சபை திரு திருமதி கிடையாது ஸ்ரீ ஸ்ரீமதி தான் அதுக்கு முன்னாடி வணக்கம் கிடையாது நமஸ்காரம் தான் அறிஞர் அண்ணா தான் இதையெல்லாம் கொண்டு வந்தார் பார்லிமெண்ட் பாராளுமன்றமானது எத்தனையோ தமிழ மாற்றங்களை கொண்டு வந்தார் அவருடைய பின்பற்றிய கலைஞர் அவர்கள் திருநங்கை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் இன்றைக்கு பயன்படுத்தினாங்க ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளி என்று பயன்படுத்தினார் ஆனா எவ்வளவோ தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்ட அப்படின்னு சொல்றாரு தமிழ் ஏற்கனவே வளர்ந்து விட்ட மொழி நான் தமிழை போல என்னை வளர்த்து கொள்ளப் போகிறேன் என்று வேண்டுமானால் சொல்லலாம் தமிழை ஒருவன் வளர்ப்பதா பச்சை கிளிக்கு வண்ணம் பூசுவதா என்று கேட்கிறார் என்றால் அவருக்கு எல்லா விதத்திலும் ஈரம் தான் இருந்தது அவர் ஒரு இடத்துல தீர்க்க தரிசியாக பேசியிருக்கிறார் ஒரு மருத்துவர் தான் இந்த குறிப்பை எடுத்து எழுதியிருக்கிறார் அறிஞர் அண்ணா சொல்றாரு எதிர்காலம் என் காலம் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளின் புத்தகத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள் அதில் ஏதாவது ஒரு இடத்தில் நான் புகைப்படமாக இருந்து கொண்டு பொன்முருவல் பூத்து கொண்டிருப்பேன் நான் உங்கள் ஊர் பிள்ளை நான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் மிகவும் கஷ்டப்பட்டு படித்திருக்கிறேன் என்னுடைய பெற்றோர் மிகவும் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை நான் விடுமுறைக்கு வரும்போதும் என் தாயாரினுடைய நகைகளிலே ஒன்று பறிபோகி இருக்கும் நான் உங்கள் ஊர் பிள்ளை நான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் உங்கள் பிள்ளை நான் கஷ்டப்பட்டு படித்த ஏழை பிள்ளை நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பிள்ளை யாரும் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு முன் அடி எடுத்து வைப்பதாக இல்லை அந்த அடியை நான் எடுத்து வைக்கிறேன் எதிர்காலம் என் காலம் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளின் புத்தகத்தை பிரட்டி பாருங்கள் அதில் ஏதோ ஒரு இடத்தில் நான் உங்களை பார்த்து புன்முறுவல் பூத்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார் என்றால் அந்த தான் இன்று வரை ஜெயித்துக் கொண்டிருக்கிறது மருந்து அப்படின்ற சொல்லுக்கு அளவு என்பதுதான் அர்த்தம் இந்த வருஷம் மருந்துக்கு கூட மழை பெய்யலைன்னு சொன்னா கொஞ்சம் கூட மழை பெய்யலை என்று அர்த்தம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற உடனே அளவுக்கு அதிகமாக கொரோனா இருந்தது அதைப் பற்றி அவர்கள் அற்புதமாக எடுத்து சொன்னார்கள் அந்த கொரோனா காலகட்டத்தை விரட்டியது வீரம்னு சொன்னாங்கல நீங்க மனசாட்சிப்படி சொல்லுங்க வீரமா மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று துடிதுடித்த வீரமா அப்படின்ற அப்படிங்கற வார்த்தை fear அதுக்கு என்ன விளக்கம் சொல்வாங்கன்னா forget everything and run இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ஃபேஸ் அண்ட் ரைஸ் இதில் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணி ரைஸ் மருத்துவத்துறைக்கும் முதலமைச்சருக்கும் வெளிச்சத்துக்கு முன்னாடி விழுந்த இருட்டும் வெளிச்சமாகி விடுவதை போல நெருப்பிலே விழுந்த கட்டையும் நெருப்பாகி விடுவதை போல கண்ணுக்கு தெரியாத கொரோனாவும் கண் தெரியாத அளவுக்கு ஓடி வைக்கப்பட்டது விரட்டப்பட்டது என்பது வந்து மக்கள் மீது இவர்கள் கொண்ட ஈரம் இதெல்லாம் விடுங்க கொரோனா அலை முடிஞ்ச உடனே பெரும் மழை பெய்தது ஆனா ஆண்டுகளாக நான் ஆட்சியில் இல்லை என்று பழி போடாமல் இந்த மண்ணிலே இருந்த ஈரத்தை விட தன் இதயத்திலே அதிகமாக ஈரம் கொண்டிருந்த முதலமைச்சர் இன்று வரை வந்து நின்று எல்லாரையும் வர வச்சு எதிர்கட்சி கூட வந்து நின்று செயல்படும்படி செய்தார் என்றால் அதற்கு அந்த ஈரம் தானே காரணம் எப்பமே ஒரு ஆட்சியாளர் ஒரு பொதுஜனத்துக்கு தர வேண்டிய மிகப்பெரிய சேவை என்று வரலாறு நீ தனியா இல்லை உனக்காக நான் இருக்கிறேன் என்று யார் சொல்றாரோ அவர்தான் சிறந்த மன்னர் இங்க மன்னர்ன்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னு கேட்டாங்க அவர்தான் மன்னர் அவர் தான் மாமன்னர் அப்ப அவர் என்ன சொல்றாரு உள்ளூர் தமிழனாக இருந்தாலும் உக்ரைன்ல உள்ள தமிழனாக இருந்தாலும் தமிழன்னு சொன்னதும் ஒரு உணர்வு ஏற்படுது உங்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொன்னார்ல அங்குதான் அந்த ஈரம் தான் ஜெயிக்குது முதலமைச்சர் சொல்றாரு என்னுடைய ஆட்சியில நான் மிகப்பெரிய பிரச்சனையாக எதை கருதுகிறேன் என்றால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறை அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை ஒரு தகப்பனாக நான் அறிந்து துடித்து போகிறேன் சமூகத்தை அவர்கள் கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணுக்கு ஒரு முதலமைச்சராகவும் பேசினார்னா ஈரம் காரணமா வீரம் காரணமா நான் சொல்லுகிறேன் லான் யானோவஸ்கி என்ற பிரெஞ்சு நாடகாசிரியர் சொல்லுவார் அவருடைய நாடகம் ரொம்ப காமெடியா இருக்கும் ஆனா அவர் சொல்லுவாரு இந்த சிரிப்புக்கு பிறகு பெரிய அழுகை இருக்கிறதுன்னு சொல்லுவார் ஏன்னா நாம் வடக்கே நெடுந்தூரம் நடக்க வேண்டும் தெற்கை அடைவதற்கு அதை போல அவருடைய செயல்களில் இருக்கும் தீரத்திற்கு பின்னால் ஈரம் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வாதம் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்றது முதல்ல வந்து மூட நம்பிக்கை அதை எதிர்க்க வேண்டிய காலகட்டம் இருந்ததுனால ஒரு விதத்தில் அது தெய்வ நம்பிக்கையை எதிர்ப்பதாக கூட இருந்தது ஆனால் அறிஞர் பெரியார் அவர்கள் சிறு தெய்வ வழிபாட்டை ஒரு இடத்திலையும் எதிர்க்கல என்று அறிஞர் அண்ணா அவர்கள் பிற்பாடு வர்றார் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்று ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அதுக்கடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஸ்டாண்ட் எடுக்கிறார் இப்போது அவரவர் வழிபாடு அவரவர் பாரம்பரியம் என்று அவர்களினுடைய பக்திக்கு இடையூறு இல்லாத வகையிலே ஆட்சி நடைபெறுகிறது இது ஒரு மாபெரும் முன்னேற்றம்னு சொல்லலாம் இப்ப இருள்ள நாம் இருக்கிறோம் அந்த நேரத்துல நம்முடைய கையில சில கற்கள் கிடைக்குது அது என்னதுன்னு நமக்கு தெரியல சூரிய உதயம் நடந்துருது சூரிய வெளிச்சத்துல பார்க்கிறோம் அந்த கற்கள் எல்லாம் நவரத்னங்கள் அப்படின்னு அதை போல மூட நம்பிக்கை இருந்த இரண்ட காலத்தில் இருந்து இப்போது கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் இழைக்கப்பட்ட அநீதிகள் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுது அப்படின்னா இது ஒரு மாபெரும் மாற்றம் என்று தோன்றுகிறது சுருக்கமாக சொன்னால் பேசியே ஆட்சியை பிடிக்க வேண்டிய தேவை இருந்தது இப்போது பேசப்படுகிற ஒரு ஆட்சி இதற்கு பின்பு இருப்பது ஈரமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு காலத்தில் பேச்சாளர்கள் என்று சொன்னால் அது இந்த இயக்கத்தில் தான் ஒரு பிரம்மாண்டமான பேச்சாளர்கள் அறிஞர் அண்ணாவிலிருந்து பேச்சாளர்கள் கலைஞருடைய பேச்செல்லாம் நெருப்பு பொறி பறக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஒரு காலத்தை நாங்கள் வைகை ஆற்றங்கரைகளில் உட்காந்து திலகத்திடரில் உட்காந்து கேட்டு கிருகிருத்து போகிற காலங்கள் அது அப்படி ஒரு பேச்சு அது ஆனால் பேசியே வாழ்ந்து கொண்டு வரை இப்போ அந்த பேச்சை கேட்கிற காலம் மட்டுமில்லை பேசப்படுகிற காலமாக மாற்றணும் என்று சொன்னார் பாருங்க அது பெரிய காரியம் ரொம்ப அருமையான செய்திகளை ஈரர்லேருந்து எடுத்துக்கிட்டார் எங்கேருந்து தொடங்கினார் இருப்பாருங்க கொஞ்சம் அப்படி மாற்றி வந்து அறிஞர் அண்ணா கிட்ட போய் அப்படியே இன்றைய தலைவர்கிட்ட வந்து செய்திகளை கொண்டு வந்து எவ்வளவு நிதானமாக ஐயா வந்து அப்படியே நேரம் போய்கிட்டே இருந்தார் இவர் கொஞ்சம் அப்படி சைடில் புகுந்து சத்தானா ரெண்டும் ஒன்று தான் சொல்லணும்ல ஆனால் அது ரொம்ப மாதிரி சைடில் அப்படி வந்து அருமையாக சொல்லியிருக்கிறார் ஒரு பாதை சமைச்சாச்சு இன்னும் கொஞ்சம் விளங்கட்டும் இல்லையா எங்களுக்கு